வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்த லாஸ்ட் மினிஸ் ப்ரிப்ரேஷன் சொல்லக்கூடிய இந்த 15 நாள் தான் இருக்குது. இந்த 10 நாள் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டஃப்பாக நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த லாங்குவேஜுக்கு முழு நேரம் கொடுங்க, அதாவது பாதி நேரம் உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் கொடுங்க. எந்த அதாவது 6th 10th புக்கை நீங்கள் நிச்சயமாக ரிவிஷன் பண்ணிவிடுங்க. ஒரு புக்கை ஒரு நாளைக்கே நிச்சயமாக முடிக்க முடியும், படிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் உங்கள் மைண்டு சொல்கிறத கேளுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து புதுசாக போய் படிக்க முடியாது, அதுவும் ரொம்ப லார்ஜ் கண்டென்ட்லாம் படிக்க முடியாது, அதாவது பெரிய பெரிய புக்கெலாம் வச்சு நீங்கள் படிக்க முடியாது. சின்ன சின்னதாக நீங்கள் வந்து நான் எப்போதும் சொல்கிறது தான், சின்ன சின்னதாக சுருக்கிக்கிங்க அப்படிங்கிறதான் சொல்லக்கூடியது. இந்த 10 நாளும் அப்படி சுருக்கி படிங்க அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு நான் சொல்லக்கூடிய விஷயம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் நீங்கள் இவ்வளோ நாள் படிச்சிருக்கீங்க, இதுலேருந்து எப்படி இப்படிலாம் கேள்வி கேட்கலாங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு நிச்சயமாக கிடச்சிருக்கும். அப்படி இருக்கக்குள்ள இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சந்திராயன் அனுப்புகிறாங்க, ஓகேங்களா? இப்போ சந்திராயன் எந்த டேட்டில் அனுப்புனாங்க, அதாவது ஃபஸ்ட்டு ஷட் டவுன் எப்போ நடந்தது, ஃபஸ்ட்டு அனுப்பக்கூடிய டேட்டு, ரெண்டாவது அனுப்பின டேட்டு, சரி ஓகே. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். இதில் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாத ஒரு விஷயம் வரும், அது என்னென்னா, நம்ம பூமிக்கும் அதாவது நிலவுக்கும் இடைப்பட்ட தூரத்தை கேட்கலாம். இது ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது, எக்ஸாக்ட் இருக்குது. அது ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டா போதுமானது, இல்லை நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கக்குள்ளே சேர்த்து எதுலையாவது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதுவும் யூஸ்ஃபுல். ஓகே ஓகே, ஒரு ரெண்டு இதாக பிரிச்சிங்க. ஒன்று வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து, இன்னொன்று நம்மளுக்கு ட்ரெடிஷ்னலாக கேட்கக்கூடிய கேள்வி, அதாவது சூரியனுக்கும் அதாவது பூமிக்கும் நிலவுக்கும் உள்ள தூரம் எவ்வளோன்னு நிச்சயமாக அடிக்க 2-3 தடவை கேட்டிருக்காங்க அந்த க்வெஸ்சன், ஓகேங்களா? ஒருவேளை கேட்கலாம், ஓகேங்களா? இதுதான் கேட்கக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. அது வந்து உங்கள் மைண்டு சொல்லும், அதை பார்க்காம போயிட்டோமே அப்படின்னு அந்த எக்ஸாம் முடிஞ்சிட்டு வரக்குள்ளே உங்களுக்கு இருக்கும் பாருங்கள், அந்த வழி ரொம்ப இதாக இருக்கும். அதனால தான் முதல்லயே உங்கள் மைண்டு சொல்கிறது கேளுங்க அப்படிங்கிறேன். ஏன்னா சில ஃபேக்ட்ஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ புலிகளோட எண்ணிக்கை கணக்கெடுப்பு நடந்தது, அந்த ஃபேக்டாக எடுத்து கேட்பான் TNPSC பொறுத்த வரைக்கும், எத்தனை புலிகள் இருக்குது இந்தியாவில், இப்போ எவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படின்னு கேட்பான். அந்த டேட்டாவை நீங்கள் பார்க்க மறந்துட்டிங்கன்னா பார்த்துருங்க. அதுபோல் டேஸு ரொம்ப அதிகமாக 2 டேஸாக கேட்பாங்க குரூப் 4 பொறுத்த வரைக்கும், அந்த டேஸு தீமு, ஓகேங்களா? அது ஓகேங்களா, இது வந்து உங்கள் மைண்டில் தோணிக்கிட்டே இருக்கும், இதை நம்ம பார்க்கலையே, இந்த சப்ஜெக்டை பார்க்கலையே, ஓகே இதை நம்ம பார்த்துருவோம் இன்றைக்கி அப்படிங்கிற ஒரு 10 நாள் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா கடைசி நேரத்தில் போயிட்டு நீங்கள் இது பார்க்காம போயிருந்தால் ஓகே, இந்த 10 நாளில் உங்களோட பிளான் பண்ண முடியும்ல, அந்த 10 நாளில் உங்களோட யூட்டிலைஸ் பண்ண முடியும்ல, டாப்பிக்கை பிரிக்க முடியும்ல, அதுதான் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. அதை பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெற்றுவீங்க. அதனால் ஒரு டாப்பிக்கை பிரித்து பாருங்கள், அந்த பிரித்து பார்க்கறதுக்கான நேரம் இருக்குது உங்களுக்கு. ஒன்று 10 நாள் இருக்குது, 10 நாளுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நல்லா கலெக்ட் பண்ணாலே போதுமானது. உங்கள் மைண்ட் சொல்லும், ஓ இந்த க்வெஸ்சன் கேட்பாங்க நிச்சயமாக அப்படின்னு, அப்படி சொல்லக்கூடியது நிச்சயமாக வருதோ வரலையோ, ஆனால் வந்து அது வந்து உங்கள் மைண்டு சொல்கிறது நிச்சயமாக அங்கே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடையது. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தாலும் சரி, இப்போ ஒரு இயரை கூட பார்த்துப்போம். இப்போ வந்து மாடர்ன் இந்தியாவில் ஏதோ ஒரு இயர், இப்போ வந்து சுபாஷ் சந்திரபோஸ் வந்து அவர் வந்து எந்த காங்கிரஸ் செஷனில் இருந்தார் அப்படிங்கிற இது கூட உங்களுக்கு தோணுது, அது கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? அந்த இயர்ஸு, அதுபோல் ஏதாவது ஒரு பிரபுக்களை பற்றி கேட்கலாம், அதை பற்றின ஃபேக்ட்ஸு, இதெல்லாம் உங்களுக்கு தோன்ற விஷயங்களை எழுதி வச்சிக்கிங்க. எழுதி வச்சிங்கனாலும் சரி, எழுதி வைக்க நேரம் இல்லைன்னு நீங்கள் நினச்சாலும் மைண்டில் எழுதி வச்சிக்கிங்க, ஓகேங்களா? அதுதான் இப்போதைக்கு உங்களால் பண்ண முடியும், பண்ணக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போதும் சொல்ல மாதிரி தான், அடுத்தது பார்த்திங்கன்னா மேக்ஸு நீங்கள் நிச்சயமாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், பழைய க்வெஸ்சன் பேப்பரை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுதான் இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பழைய க்வெஸ்சன் பேப்பரில் இருக்கிற மேக்ஸ் செஷன், அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா சிம்பிள் ரிஜிஸ்டர் எடுத்து வச்சிங்க, டைம் அண்ட் ஒர்க்கை எடுத்து வச்சு போட்டு பாருங்கள். அதில் ரீசனிங்கில் ஏதாவது இருந்ததுன்னா ரீசனிங்லேயும் போட்டு பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை, ஓகேங்களா? இதை பண்ணி இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதுமானது. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும், இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம், இப்போ ஏஇ எக்ஸாம் நடந்தது தான், அதுபோல் க்வெஸ்சன் பேப்பர்லாம் எடுத்து பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்காதீங்க. அதெல்லாம் நான் சொல்ல வேணாம்னு அதனால தான் அதை வந்து நான் தவிர்த்துட்டேன், ஓகேங்களா? அந்த க்வெஸ்சன் பேப்பரை போகிறத இருந்தது, அது இந்த நேரத்தில் வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் க்வெஸ்சன் பேப்பர்லாம் இருக்குது. அதனால் பாஸ்ட் க்வெஸ்சன் பேப்பரில் இருக்கிறது ஓரளவுக்கு பார் இருக்கலாம், ஆனால் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு மோசமாக கூட வர்றது க்வெஸ்சன் பேப்பருக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம்
நீங்கள் படிக்கிற ஸ்டஃப்பில் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. அதுதான் என்னோட சொல்ல போகிற ஒரு விஷயம். அதாவது நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போகிற வரைக்கும் உங்களோட எனர்ஜியே விட்டுறாதீங்க. எனர்ஜினால் ஹை லெவல் எனர்ஜி, ஓகேங்களா? அந்த எனர்ஜி தான் உங்களை அந்த எக்ஸாம் ஹாலில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு வெற்றி. அதை நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக அது கொஸ்டின் பேப்பர் கஷ்டமோ ஈஸியோ நீங்கள் நிச்சயமாக பாஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த எனர்ஜி லெவல் உங்களுக்கு இருந்தால் போதுமானது. கொஸ்டின் பேப்பர் இப்படி கேட்குறாங்க அப்படி கேட்குறாங்க, ஓகே எப்படி வேணாலும் கேட்கலாம், ஓகேங்களா? அதுக்கு உங்களுக்கு தயாராக நீங்கள் போக வேண்டியது தான். அவ்வளோதான் இதை பற்றினது. அடுத்து கூட நம்ம இன்னொரு 14 எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு மோட்டிவேஷன் வீடியோ மாதிரி கூட பண்ணலாம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.